சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ யாருனே தெரியாது என்கிட்ட உட்காந்து உங்கள் மனைவிக்காக ஒரு கவிதை எழுதி கொடுங்கன்னு கேட்குறீங்கல்ல, இதுதான் அந்த காதல். இந்த காதலை எப்படியாவது அவங்கக்கிட்ட காமிச்சிடணுங்கிறதுக்காக நீங்கள் வச்சிருக்கிற அன்பும் தவிப்பும் தான் கவிதை. கவிதைங்கிறது ஒன்றும் அல்ஜிப்ரா இல்லைங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு ஏதோ ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வந்து ஈக்குவேஷன்லாம் எழுதி அதெல்லாம் இல்லைங்க. அடி மனசில் அவங்கள நினச்சி என்ன யோசிக்கிறீங்களோ அதை சரியான வார்த்தையில் எழுதிட்டிங்கனாலே அவங்களுக்கு அது புரியும். வீட்டு விகணேஷர் மாதிரி சொல்லணும்னா, டே தம்பி இங்கே என்ன தோணுது, கண்ணம்மா கண்ணம்மான்னு தோணுதா, அந்த கண்ணம்மாவை நினச்சி என்ன தோணுதோ எழுது, கவிதை தானாக வரும். என்னமாமா, முக்கியமான விஷயம் வெளியே போகணும்னு சொன்னீங்க, இங்கே கூட்டிகிட்டு வந்து அமைதியாக இருக்கீங்க, என்ன விஷயம்? ஏன் அப்படி பார்க்குறீங்க? எனக்கே ஒரு மாதிரி கோச்சமாக இருக்கு. மாமா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் என்னை இப்படி பார்த்துட்டே இருக்க போகிறீங்க? இப்படி பார்க்கணுன்னா வீட்லேயே உட்கார வச்சு 24 மணி நேரமும் பார்க்கலாம்ல, இங்கேயும் கூட்டிகிட்டு வந்தீங்க. மாமா ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க, நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்? மாமா சொல்கிற பாரதியின் பேர் வச்சுட்டு கவிதை எழுத தெரியாதா, பாட்டு எழுத தெரியாதா, நான் இன்னைக்கு கிண்டல் பண்ணல. என் மனசில் இருக்க உண்மையான காதலை தமிழ் வார்த்தைகளால் உருக்கி உனக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், உனக்காக மட்டும். இந்த பாரதி தன்னோட காதல் மனைவி கண்ணம்மாக்காக ஒரு பாட்டு மாமா. பாரதி காதலியே கண்ணம்மா
கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா உம்மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன்விரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் புறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ பாரதியோட பாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த பாரதி கண்ணம்மாக்கா எழுதின பாட்டு உனக்கு பிடிச்சிருந்ததா? மாமா, நீங்க எனக்காக பாட்டு எழுதிருக்கீங்களா? உனக்காகவே தான். ரெண்டு நாளா சோறு தண்ணி மறந்து, வேலை வெட்டிய மறந்து, பேஷண்ட்டுக்கு எழுதுற மருந்து பேரெல்லாம் மறந்து, வெளி உலகத்தை மறந்து, உலக நடப்ப மறந்து, என் கண்ணம்மாவை மட்டுமே என் உலகமா நினைச்சு நான் எழுதினது. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? உங்க பாட்டு என் உசுரில் கலந்துருச்சு மாமா. அவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கு. நிஜமாவா? சத்தியமா. இந்த பாரதிக்கு பாட்டு எழுத தெரியும்னு இப்ப ஒத்துக்கிறல்ல? பாரதியோட பாட்டுக்கு கண்ணம்மா அடிமையாகி 10 நிமிஷம் ஆச்சு. சரி ஓகே, பாட்டு எழுதின புலவனுக்கு என்ன பரிசு கொடுக்க போற? கொடுக்கறதுக்கு என்ன தவிர என்கிட்ட வேற என்ன இருக்கு? என்னை மொத்தமா எடுத்துக்கோங்க மாமா. பாரதியோட பாட்டுக்கு பரிசு இந்த கண்ணம்மா தான்.
என்ன அகில், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிக்கிற? ஆனா இந்த சிரிப்பும் அழகா தான் இருக்கு. அது கொஞ்சம் பழைய ஸ்கூல் டேஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த ஜெஸ்ஸி இருக்காளே, அவ சரியான ஊமை குசும்பி. எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. அது எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தோமா, டைம் போனதே தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கா அகில். ஆமா, எப்பயும் படசு நினைச்சு பாக்குறதுல ஒரு தனி சுகம் இருக்கும்ல. சுகம் இருக்குல்ல? ஆமா ஆமா, அந்த மகிழ்ச்சி உன் முகத்திலேயே தெரியுது. ஜெஸ்ஸி உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். கிளாஸ்ல அவ இல்லனா அவ்வளோ போர் அடிக்கும் தெரியுமா? ஏன் டீச்சரே கிளாஸ் எடுக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கோ. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பத்தி இவ்வளோ பேசினது கிடையாதே, ஆனா ஜெஸ்ஸிய பத்தி இவ்வளோ பேசுற. பொறாமையா இருக்கா? இல்ல அகில், பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னை தாண்டி ஒருத்தி உன் மனசுல இவ்வளோ இடம் பிடிச்சிருக்கான்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். ஜெஸ்ஸி ரொம்ப அழகா இருக்கால? இப்ப என்ன அழகு, அவ ஸ்கூல் படிக்கும்போது நீ பார்த்துருக்கணுமே. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட அவளை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்போ நீ? எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவுதான். பிடிக்கும்னா எப்படி? பிடிக்கும்னா பிடிக்கும், அவ்வளவுதான். அவ கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஏன், டைம் போறது கூட தெரியாது. அவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு வரைக்கும் அவகிட்ட அது மாறவே இல்லை. அதே கலகலப்போட இப்பவும் இருக்கா. மத்தபடி வேற எதுவும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இவன் நல்ல பேரா இருப்பான்னு யோசிச்சு பார்த்திருக்கியா அகில்? இல்ல, அப்படியெல்லாம் நான் ஜெஸ்ஸியை பார்த்தது இல்லை. அவ கூட சர்ச் போயிருக்கேன், உன சேர்ந்து வெளியிலலாம் சுத்திருக்கோம். ஆனா அவளுக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்தது கிடையாது. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? இல்ல, அவளுக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்லையா. நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே? யா, நீ ஜெஸ்ஸிய செலக்ட் பண்ணிருந்தனா அதுவே ரைட் சாய்ஸா இருந்திருக்கும். இது மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேணாம் அஞ்சலி. இல்ல அகில், தேவையோட தான் பேசுறேன். ஜெஸ்ஸி தான் உனக்கு பொருத்தமானவ. அழகா இருக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, கலகலப்பா இருக்கா. நீ அவ கூட இருந்தனா உன் வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பும் சந்தோஷமா இருக்கும். ஏய், இப்போ எதுக்கு இந்த பேச்சு? ஏன் பேசுனா இப்ப என்ன தப்பு? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஜெஸ்ஸி என்ன அப்படி நினைச்சதில்ல, நானும் ஜெஸ்ஸி அப்படி நினைச்சதில்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அப்போ நினைக்கல, இப்போ நினைக்கலாம்ல, தப்பு இல்லையே. ஏய், என்ன பேச்சு பேசுற அஞ்சலி, நீ இப்படி பேசுற? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன் புருஷன், அது உனக்கு தெரியும்ல. அதையும் மனசுல வச்சுட்டு தான் சொல்றேன் அகில். ஜெஸ்ஸி மாதிரி ஒருத்தி தான் உனக்கு சரியா இருப்பா. முட்டாள் மாதிரி பேசாத அஞ்சலி. கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசின்னு சொல்றேன் அகில். அவதான் உனக்கு சரியா இருப்பா. ஒருவேளை அவ சரின்னு நீ முடிவு பண்ணனா நாம நம்ம வாழ்க்கைய ரீகன்சிடர் பண்ணலாமே. என்ன? ஏய், அறிவு கிட்ட முட்டாள் மாதிரி பேசுற. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்ன இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசுற? உனக்கு உடம்பு கூசல கூசல, இதுதான் சரின்னு தோணுது. அவ அழகா இருக்கா, பொருத்தமா இருக்கா, அப்படியே ஜோடி சேர்த்து வச்சா என்னன்னு தோணுது. அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். உனக்கு மனசுல வேற ஏதோ இருக்கு, அது உடல்நிலையோ மனநிலையோ கிடையாது. நீ என் கூட வாழ விரும்பல. இப்ப எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆவற? அவ்ளோ ஈஸியா வாழ்க்கைய ரீகன்சிடர் பண்ணலாம் சொல்ற? இதுக்காக அவ காத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்காக உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் பார்த்தா பிடி குடுக்காமே பேசிட்டு இருக்க. அகிலன், ஏய் பேசாதடி, பேசாத.
காத்திருந்து காத்திருந்து என் லைஃபே போச்சுடி. கிட்ட வராதடி, இந்த பாசாங்கன அன்பு அக்கறெல்லாம் வேண்டாம், அதை தூக்கி தூரம் போடு. என்ன நடந்தாலும் என்னை ஏறெடுத்து நீ பார்க்கவே கூடாது. ஒன்னு சேர்ந்திருக்க மாதிரி வெளியே நடிக்கிறது, விலகி இருக்க மாதிரி உள்ள நடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பார், இப்ப சொல்ற கேட்டுக்கோ, இனிமே உன் தசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். நீயே நெருங்கி வந்தா கூட நீ எனக்கு வேண்டாம். ஆசாசியா உன்னை காதலிச்ச அகிலன் செத்துட்டாண்டி. இங்க பார், அவனோட கடைசி துளி ரத்தம் தான் இது. வாடா, சார பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. டேய் வெறுப்பேத்தாதடா, நானே மூட் அவுட்ல இருக்கேன். என்ன கோவம் இருக்கியா? ஆமா. உனக்கு கோவம் இல்லைன்னா வேண்டாம் ஆச்சரியம். டேய் இப்ப ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? இல்லடா, சொல்லு என்ன விஷயம். இந்த கயத்துக்கு மருந்து போடு. டேய் என்னடா இது, ரத்தமும் வந்துட்டு இருக்கு, எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து அடிபட்டுருச்சு, இப்ப கட்டுப்பட்டு விடு. அடிபட்டுருச்சுன்னு தெரியுது, அது எப்படி அடிபட்டுச்சுன்னு தான் கேட்கறேன். அது ஜூஸ் கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, நான் கால் தடுக்கி கைய ஊனிட்டேன். நல்லா இருக்குடா, நல்ல கதை சொல்ற, பிரச்சனை என்னன்னு சொல்லு. ஏன் தீர்வை பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி தரப்பறியா? அடிபட்டிருக்கேன், கட்டு போட்டு விடு, அது போதும். எதுக்குடா ஏன் மேல கோவப்படுற? பிரச்சனை என்னன்னு சொல்றா? அட்லீஸ்ட் தீர்வு கிடைக்கலனாலும் ஆதரவாவது கிடைக்கும்ல. பாரதி தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் கட்டு போட்டு விடு, எனக்கு அது போதும். நான் எதையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க விரும்பல, அதனால என் வாழ்க்கை என்ன மாறிட போதா? ஒரு நிமிஷம், ஆறுதல் சொல்றனால வாழ்க்கை மாறிடாது, ஆனா ஆறுதல் சம்டைம்ஸ் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக யூஸ் ஆகும். நீ இப்படியே யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாமே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் மனசு இப்படிதான் ரணமா இருக்கும். அத மனசுக்குள்ளேயே போட்டு அதுல இருந்து மீள முடியாம கஷ்டப்படுவ. அதுக்கப்புறம் இப்படிதான் ஊர்ல இருக்க ஒயின் ஷாப் போய் தண்ணி அடிச்சுட்டு தெரிய வேண்டியதுதான். ஏய் அகில், உக்கார்ரா, கட்டு போட்டுட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிதான் இந்த கட்டு போடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஊருக்குள்ள எவ்வளவோ டாக்டர்ஸ் இருக்காங்க, நான் அங்கே போய் போட்டுக்கிறேன். சரிடா, நான் எதுவுமே கேட்கல. உக்கார், நானே கட்டு போடுறேன். நல்லா வருதுடா கோவம், அதை காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா நல்லா இருக்கும். ஏய் நீயும் என்ன படுத்தாத, தயவு செஞ்சு கட்டு மட்டும் போட்டு விடுறியா, அதோட விடு. சரிடா, போட்டு விடுறேன். இத பாரு அகில், எனக்கு உன்னோட பிரச்சனை என்னன்னு தெரியும். இந்த கட்டுப்போட எப்படி ஊருக்குள்ள 1000 டாக்டர் இருக்க மாதிரி வச்சு வாழ்றதுக்கு ஊர்ல 1000 பெண்கள் இருக்காங்க. வாழ்க்கை சரியா வருதான்னு பாரு, இல்லனா அன்பும் காதலும் என்னைக்குமே அடங்கி போக கூடாதுடா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். காதலும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் மிஸ் சென்னையை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவ சௌந்தர்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா, அவ்வளவுதான். புரியல, அகிலன் அஞ்சலியை கல்யாணம் பண்ணல, அஞ்சலி அகிலனை கல்யாணம் பண்ணல. நான் மிஸ் சென்னையை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவ சௌந்தர்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா, அவ்வளவுதான். அதான் வாழ்க்கை, உடவே மாட்டேங்குது. இப்படியே இருக்க முடியாதுல்ல, இதுக்கு ஒரு முடிவெடுத்துதான் ஆகணும்.
அது நீ அவளும் சேர்ந்து தான் எடுக்கணும். யோசிச்சு முடிவெடு. ரொம்ப தேங்க்ஸ். டேய், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இது என் கடமைடா. நான் கட்டுப்போட்டதுக்கு சொல்லலை.